2007 மக்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. டெக்னாலஜி வளர வளர அதோட யூசேஜும் அதிகமாகிடுச்சு. அதனால தான் 50 வயசில் வர வேண்டிய எஃபெக்ட் இப்போ 20 வயசுலேயே வந்துடுச்சு. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஸ்டாட்ச் படி 1 பில்லியன் பீப்புள் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அதில் 12 to 35 ஏஜ் கேட்டகரி தான் அதிகம். இதோட எஃபெக்ட் தான் கடந்த 2 இயர்ஸில் பெங்களூரில் 21 வயசு கேம் அடிக்ட் அவன் பப்ஜி ஆடிட்டு இருக்கும்போது அவன் அப்பா ஃபோன் பிடுங்கிட்டு போனதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகி அவன் அப்பா தலையை வெட்டிட்டான். நெக்ஸ்ட் மும்பையில் 14 வயசு பையன் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அவன் அம்மா ஃபோனை பிடுங்கிட்டு போனதுனால டிப்ரெஸ் ஆகி அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். இந்த மாதிரி கேசஸ் இந்தியாவில் இன்னும் நிறைய நீடிச்சிட்டு இருக்கு. விஜய் எங்க? அவன் ஆளையே காணோம். கேக்குறாங்கல, பதில் சொல்லு. அவன் ரூம்ல உட்கார்ந்து பப்ஜி ஆடிட்டு இருப்பான். இவனுக்கு இதே வேலையா போச்சு. டேய், சாப்பிட வாடா, அங்க சாப்பாடு ஆடிட்டு இருக்கு. அதெல்லாம் வேணாமா போ. டேய் டேய் டே டே டே, அங்கே தான் அங்கே தான் அங்கே தானே இருக்கான். வரம் பாரு வரம் பாரு. ஃபுட்ஸ் ஃபுட்ஸ் ஆ. டே 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 டே, போட்டா என்னாச்சுப்பா? ஏன் கத்துன? பப்ஜியில் தோத்துட்டேம்மா. எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிகிட்டு இருக்க. அந்த மொபைல் கருமை தொலைஞ்சால் தான் நீ திருந்துவ. காலேஜுக்கு டைம் ஆச்சு, இன்னும் கிளம்பலையா? ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கனா நைட் லேட் ஆகும் வரதுக்கு. பை. சரிமா, பார்த்து போயிட்டு வா. என் ஃபோனை பார்த்தீங்களா? இல்லையே, நான் பார்க்கலையே. என் ஃபோனை காணோம். அப்பாடா, எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கு.
ஹலோ நூரா சார், ஆடியோலேருந்து பேசுகிறேன். இங்கே ஒரு வீட்டில் கன்ஷாஸ் தான் கேட்குது சார். பசிக்குது, ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வாங்க. என்னாச்சு? சில்வியா, சார் சார் வந்துட்டீங்களா? என்னப்பா இந்த வீட்டில் தான் சார் துப்பாக்கி சவுண்ட் கேட்டுச்சு. என்னப்பா சொல்கிற, இது இன்ஸ்பெக்டர் வீடுப்பா. இந்த மாதிரி கேசஸ் இந்தியாவில் இன்னும் நிறைய நீடிச்சிட்டு இருக்கு. முன்னாடி சொன்ன பெங்களூர் கேஸும் இதே தான். பப்ஜியில் லாஸ்ட் கில் வரைக்கும் போய் தோற்று போன சோகத்தை விட அவன் ஃபோன் தொலைஞ்சப்போ அவனே கேம்குள்ளே போய் எல்லோரும் கில் பண்ணிட்டோன்னு வந்த சந்தோஷம் தான் அவனுக்கு அதிகமாக இருந்துச்சு. அதனால் அவனுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான்.
பட் இந்த கேஸ் சரியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம ஏதோ ஒரு ரீசன் மென்ஷன் பண்ணி கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என் பிரசன்டேஷனுக்கான கேஸ் இதுதான். இந்த கேஸ்ல நான் டீல் பண்றது டெக்ஸ்ட் நெக் அண்ட் 60-60 ரூல். டெக்ஸ்ட் நெக் பத்தி சொல்லணும்னா நம்ம ரொட்டீன்ல நம்மளை அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயம் தான். இதோட டார்கெட் மோஸ்ட்டாக யங்ஸ்டர்ஸ் தான். மோர் தென் 1 பில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆனால் இது அவங்களுக்கே தெரியறதில்ல. டெக்ஸ்ட் நெக்னா நம்ம மொபைல் நம்மளை யூஸ் பண்ணுறதுனால வர ஒரு டிசீஸ் தான். நார்மலாக ஒரு ஹியூமன் ஃபோனை அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கும்போது அவங்க நெக் 0 டிகிரியில் ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அதுவே அவங்க ஃபோன் கண்ட்ரோலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க நெக் 15 டிகிரிக்கு டில் டவுன் ஆகும். ஆக்சுவலாக 15 டிகிரி இந்த டெக்ஸ்ட் நெக்கோட ஸ்டார்டிங் மட்டும்தான். போக போக 0-15 ஆகும், 15-30 ஆகும், 30-45 ஆகும், 45-60 ஆகும். இதுவே கண்டினியூ ஆச்சுன்னா அவங்க நெக் அதே டிகிரியில் ஃபிக்ஸ் ஆகும். நார்மலாக 0 டிகிரியில் நம்ம நெக் 10-12 LB தான் தாங்கும். ஆனால் நம்ம நெக் டில் டவுன் ஆகி 27-40, 40-49, 49-60 LB போக நம்ம நெக் தாங்க முடியாத ஃபோர்ஸை தாங்கும்போது நம்ம நெக் பெர்மனண்ட்டாக அதே டிகிரியில் ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் 60-60 ரூல். நம்ம ஊரில் 20 வருஷத்துக்கு முன்னாடி காது கேட்காத போனவங்களோட எண்ணிக்கை இப்போது 30% அதிகமாயிருக்கு. அது மட்டும் இல்லை, ஹியூமனோட நார்மல் இயர்ஸ் 85 டெசிபல்ஸ், அதாவது 60% ஆன வால்யூம் தான் தாங்கும். அண்ட் இதில் இன்னொரு இஷ்யூ, இயர்பட்ஸ். அவ்வளோ க்ளோஸாக அந்த சவுண்ட்ஸ் கேட்குறதுனாலையும் அவ்வளோ க்ளோஸாக அந்த கேம் விளையாடுறதுனாலையும் அந்த கேமிங் ப்ராசஸ் லேக் ஆச்சுன்னா அவங்களே அந்த கேமில் இருக்கிறத ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் டீல் பண்ண கேஸும் இதுதான். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை, ஆனால் ப்ரிவென்ஷன் இருக்குது.